ஹாப்பி கிறிஸ்மஸ் ரொம்ப நடத்த விட்டு அழைய விட்டுட்டோம். அதுக்கு மன்னிப்பு கேட்டுக்கிறோம். மன்னிப்பு கேட்டு தம்பிக்கு அட்டண்ட் நீங்க தானே? ஒரு 8 மணிக்கு இந்த சிக்னல் இருக்கு இல்லைங்களா, சிக்னலுக்கு பக்கத்துல இந்த டீ கடை வரிசையா இருக்கு பாருங்க. அங்க வந்து டாடா மேஜிக் வண்டி நிற்கும். அதுல வந்து ஒரு புடவை, ஒரு பெட்ஷீட், ஒரு இது லுங்கி உங்களுக்கு காம்போ பேக் மாதிரி கொடுப்பாங்க. 8 மணிக்கு கரெக்டா அங்க வந்துருங்க. இந்த டோக்கன் எடுத்து வந்தா தான் தருவாங்க. ஆ சரி ஐயா. ஆ சரி, நீங்க கொஞ்சம் இந்த ஃப்ளோர்ல இருக்கவங்க பார்த்து கூட்டு வந்துடுறீங்களா? நினைக்கிறேன் இது அங்கே பாருங்க, அந்த பாட்டி வராங்க. அதனால தான் நாங்கள் வெயிட் பண்ணி கூட்டு வந்தோம். அங்கே வழி தெரியாம அவங்க நின்றுட்டு இருந்தாங்க. ஆ அங்கேஸ்மஸ் தேசமே நமது நேசம், தேசமே நமது வாசம், தேசமே நமது சுவாசம் சந்தோஷம். மெயினா இந்த ஹாஸ்பிடல் ப்ராஜெக்ட், ஹாஸ்பிடல்ல கை கால் உடலுறுப்பு நீக்கப்பட்டவங்க அவங்களா இருப்பாங்கல்ல, அவங்களுக்கு பணமா கொடுக்கறது இல்ல மல்லிகை ஜாமான். ஆமா மல்லிகை ஜாமான். அது அந்த பேஷண்ட்ஸ்க்கு ஒரு டோக்கன் கொடுத்துறோம் அவங்களுக்கு. ஆ குறா குறா. ஹாப்பி கிறிஸ்மஸ். ஹாப்பி கிறிஸ்மஸ்ங்க. நம்ம சென்னையில் இருக்க நம்ம ராஜீவ்காந்தி கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் தமிழர்களுக்கு மட்டும் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறதில்ல, வட மாநில தொழிலாளர்கள் அப்புறமா மற்ற ஸ்டேட்டில் இருக்கிற எல்லாருக்கும் கொடுக்குறாங்க. இது வந்து ரொம்ப நல்ல விஷயம். இதுக்கு நாங்கள் நம்ம ரெக்கவரிங் அண்ட் சார்பாக நம்ம ஸ்டேட்டு சிஎம்மான ஸ்டாலின் ஐயாவுக்கும், நம்ம ஸ்டேட்டு சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியம் ஐயா அவர்களுக்கும், அப்புறம் மற்ற மெடிக்கல் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிற எல்லா ஐயாக்களுக்கும் நாங்கள் நம்ம ரெக்கவரிங் அண்ட் சார்பாக நாங்கள் நன்றியை தெரிவிக்கிறோம். இது உண்மையாகவே ஒரு பாராட்டக்கூடிய விஷயம் தான். நம்ம தமிழகத்தோட வரி பணத்தை தமிழகத்துக்காக மட்டும் இல்லாமல் மற்ற மாநிலங்களுக்கும் அங்கே நடக்கும். ஹாப்பி கிறிஸ்மஸ். ஆ சரி, இடம் தெரியுது இல்லம்மா? ஆ சரி. ஆ 8 மணிக்கு டோக்கன் கொடுத்தா தான் தருவாங்க, இல்லை டீ சாப்பிடுங்கம்மா. சரி, கொஞ்சம் இந்த ஃப்ளோரில் இருக்கவங்களா நீங்கள் கொஞ்சம் பார்த்து. ஹாப்பி கிறிஸ்மஸ். ஹாப்பி கிறிஸ்மஸ். கை கொடுங்க. ஆ உள்ள இந்த ஒரு பாக்கெட் மட்டும் பிரித்து காட்டிடு. என்னெல்லாம் சாரி, லுங்கி, பெட்ஷீட். ஓகே ஓகே. ஹாப்பி கிறிஸ்மஸ். ஹாப்பி கிறிஸ்மஸ். எடுத்து நான் ரெண்டு பேரும் வரோம். ஹாப்பி கிறிஸ்மஸ் மா. ஆ ஹாப்பி கிறிஸ்மஸ். ஹாப்பி கிறிஸ்மஸ். தேங்க்ஸ். ஆ வரவங்களுக்கு ரூட் சொல்லி அமுச்சு விட்டுருங்க. சரிம்மா. டோக்கன் வச்சுங்க, இந்த உங்ககிட்ட நான் சொல்றேன். வச்சுங்க. இந்தாங்க இந்த ஒரு புடவை, ஒரு பெட்ஷீட், ஒரு லுங்கி. நம்ம இந்த சிக்னல் இருக்கு இல்லையா, சிக்னலுக்கு வலது பக்கம் அந்த டீ கடைலாம் இருக்கு பாருங்க. பஸ் ஸ்டாண்டு இந்த தம்பி வெளியே போயிருக்காங்களா? சரி, கூப்பிட்டு வந்துடுறீங்களா ஐயா? கூப்பிட்டு வந்துடுறீங்களா? சரி. ஹாப்பி கிறிஸ்மஸ். ஹாப்பி கிறிஸ்மஸ். அதை கொடுத்துட்டேன். ஆமாம், அந்த அதுதான்மா நான் சொல்லிட்டேன் அவங்க. ஆ சரி சரிம்மா. நீங்க ஹாப்பி கிறிஸ்மஸ்.
பேக்கேஜில் என்னென்ன இருக்குது அப்படின்னா, ஒரு லுங்கி, ஒரு சாரி, நல்ல சாரி தான், அப்புறம் ஒரு பெட்ஷீட், நல்ல பெட்ஷீட் மூணுமே ஒன்றா பேக் பண்ணி ஒரு ஆளுக்குன்னு கொடுக்குறோம் நாங்கள். ஒரு பேஷண்ட்டுக்கு டோக்கன் கொடுக்குறோம். ஹாப்பி கிறிஸ்மஸ். மூணு ஆ ஓகே மூணு இவங்களுக்கு மூணு கொடுத்துருங்க. காலையில நைட்டு ஃபுல்லா சர்ச்சில் வேலை, அதனால வந்து தூக்கம் இல்லாம என்ன பண்ணலாம், சரி தூங்கிட்டு போட்டோம். இன்னும் எத்தனை நிறைய இருக்கா, மூட்டை முட்டையா கிடக்கு, எத்தனை மணிக்கு கொடுத்துட்டு வீட்டுக்கு போக போறோம் தெரியல. வராங்களா? ஓகே. அரசு மருத்துவமனையான ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனை சென்ட்ரல்ல இருக்கிற ஹாஸ்பிட்டல்ல போய் டோக்கன் கொடுத்தோம், அதை பாத்துருப்பீங்க. இப்போ ஒரு ஒரு பேஷண்டோட அட்டெண்டரும் வந்துட்டு இருக்காங்க, அவங்களுக்கு நாங்கள் ஒன்னொன்னா கொடுத்துட்டு இருக்கோம். இப்போ 4-5 பேர்கிட்ட வந்துட்டாங்க, இன்னும் வருவாங்க, எல்லாருக்கும் கொடுப்போம். ஆமா, இந்த அந்த ஆப்போசிட்ல சிக்னல் இருக்குல்ல, சிக்னலுக்கு அந்த சைடு டீ கடை இருக்குல்ல, அங்க ஒரு 8 மணிக்கா வாங்க, கொடுத்தா தான் தருவாங்க. சரிங்களா பிரதர், அட்டெண்டர் இல்லைங்களா, வெளியே போயிருக்காங்களா? சரி சரி, அப்போ வர சொல்லிடுறீங்களா? சரி சரி. ஆமாம், இது உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன் இடம், உள்ளது வந்து சிக்னல் இருக்குது பார்த்தீங்களா, டீ கடைலாம் இருக்கும், அதில் டாடா மேஜிக் வண்டி நிற்கும், அங்கே வந்து டோக்கனை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த புடவை பெட்ஷீட்டு இது கொடுத்துருவாங்க. சரிங்களா, 8 மணிக்கு தம்பிக்கு அட்டெண்டர். ஆ இந்தா, ஒரு 8 மணிக்கா சரிங்களா வந்தீங்கன்னா ஒரு புடவை, ஒரு பெட்ஷீட்டு, ஒரு லுங்கி, இந்த டோக்கனை கொண்டு வரணும். சரிங்களா, நன்றியா. ஆ ஒரு 8 மணிக்கு. ஆ சரி சரி, நீங்கள் கொஞ்சம் சொல்லி எல்லோரையும் இந்த இது மட்டும் கூப்பிட்டு வந்துருங்க. தம்பிக்கு வச்சுக்கிறீங்களா, டோக்கன் எடுத்துகிட்டு வர சொல்லுங்கள். என்ன கிறிஸ்மஸ் இல்லை? சரி, ஹாப்பி கிறிஸ்மஸ். சரி, டோக்கன் எடுத்துகிட்டு வந்தால் தான் தருவாங்க. ஓகேங்க, ஹாப்பி கிறிஸ்மஸ். சென்னை மாநகராட்சி எவ்வளோ சூப்பராக குப்பை எடுக்கிறாங்க பாருங்க, டிஜிட்டல் இந்தியா பாருங்க, வேக்கம் கிளீனர் வச்சு பக்காவாக எடுக்கிறாங்க பாருங்க, குப்பை குப்பை எடுக்கிற மிஷின் பாருங்க, சென்னை மாநகராட்சி. ரெண்டா? ஹாப்பி கிறிஸ்மஸ் அவங்களுக்கு. கொடுத்துட்டேன். சரிங்க, எல்லாரும் சேர்ந்து வந்துருங்க. புரியல? ஓ இந்த பேசண்ட்டுங்களா? சரி, இல்லை இல்லை, எல்லோரும் கொடுத்தாச்சுமா, நான் ஒரு யார் இவர். ஆ சரி, ஹாப்பி கிறிஸ்மஸுங்க எல்லாருக்கும். ஆமாம், இப்போ கொடுத்தேன்ல, கிறிஸ்மஸ் வாழ்த்துக்கள் சொல்லிடுறேன். ஆ கிறிஸ்மஸ், ஹாப்பி கிறிஸ்மஸ், ஹாப்பி கிறிஸ்மஸ், ஹாப்பி கிறிஸ்மஸ். பிரதர் கொஞ்சம் எல்லாரையும் பார்த்து நீங்கள் கோஆர்டினேட் பண்ணி கொடுங்க. ஒன்றும் இல்லை, மெயின் கேட்லேருந்து வெளியே வரீங்க, வலது பக்கம் சிக்னல் இருக்கு, சிக்னல் இருந்து திரும்ப பீச் பார்த்த மாதிரி வரீங்கன்னா அப்படியே இடது பக்கமே டீ கடைங்கெல்லாம் இருக்கும், அதுல வண்டி நிற்கும். நானும் தெளிவா சொல்லிட்டு தானே வந்தேன். ஆசிரமங்களுக்கு சாப்பாடு போடுறது, இன்னொரு ஆமா, அப்புறம் முதியோர் இல்லத்துக்கு போடுறது,
அப்புறம் ஆசிரமங்களில் இந்த விளையாட்டு பொருள் அதெல்லாம் வாங்கி கொடுக்குறது, மற்ற திங்ஸ் எல்லாம். ஆமாம், அப்புறம் ஸ்லம் ஏரியாக்கள். இப்போ நாங்கள் ஏன் இங்கே சிக்னல் கிட்ட வந்து நிற்கிறோம் அப்படின்னா, நிறைய பேருக்கு வழி தெரியல, அப்புறமா அவங்க வராங்களான்னு தெரியல. நாங்கள் நிறைய கொடுத்துட்டோம், இன்னும் கொஞ்சம் பேருக்கு மட்டும் கொடுக்கல. அந்த பேஷண்ட்ஸோட, அந்த கை கால் இல்லாத பேஷண்ட்ஸோட அட்டண்டர் வரதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். அப்புறம் சில பேர் வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா, நாங்கள் சொன்ன ரூட்டு தெரியாமல் ஸ்ட்ரீட்டு, அங்கே பாருங்கள் ஸ்ட்ரீட்டாக ஒரு ரோடு இருக்குது சிக்னலுக்கு அப்படியே ஆப்போசிட், அந்த ரோட்டில் 1 கிலோமீட்டர் நடந்து போயிட்டு வந்திருக்காங்க. அது கேட்கும் போது எங்களுக்கு கஷ்டமாக இருக்குது. அதனால் நம்ம ரெக்கவரி கேன் சார்பாக நாங்கள் வந்து மன்னிப்பு கேட்டுக்கிறோம். நான் எப்படி சொல்கிறேன், ஹாப்பி கிறிஸ்மஸ், ஹாப்பி கிறிஸ்மஸ், கை கொடுவா, ஹாப்பி கிறிஸ்மஸ், வாழ்த்துக்கள், ஹாப்பி கிறிஸ்மஸ்மா. ஆமா வாங்க, நீங்களே கூட வாங்க. போயிட்டு வரோம், பாய் பாட்டி. நல்லபடியா எல்லாருக்கும் கொடுத்து முடிச்சாச்சு. ரொம்ப நேரம், ஒரு 3 மணி நேரத்துக்கிட்ட ஆகிப்போச்சு வெயிட் பண்ணி ஒவ்வொருத்தரா அவங்க டோக்கன் வாங்கினவங்க எல்லாம் வந்து சேர்றதுக்கு. இதுதான் ஓமந்தூர் அரசு மருத்துவமனை, மவுண்ட் ரோட்ல இருக்கிறது. இந்த பில்டிங்லயும் பாத்தீங்கன்னா ஃபுல்லா அந்த மாதிரி பெரிய பெரிய வியாதியில உள்ளவங்க எல்லாம் இங்க இருப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் கூட நம்ம என்ன பண்ணலாம், வர நியூ இயரோட கூட பண்ணலாம். இந்த பாருங்க, மல்டி ஸ்பெஷலிஸ்ட் ஹாஸ்பிட்டல், தமிழ்நாடு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. இதான் ஓமந்தூர், ஓமந்தூர் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் சென்னை. இதுக்கு கூட நம்ம இந்த ஹாஸ்பிட்டலில் கூட இதே மாதிரி டோக்கன் கொடுத்து, இங்கே நிறைய இடம் இருக்குது, பின்னாடிலாம் தாராளமாக வச்சு கொடுக்குற மாதிரி இடம் இருக்குது. நம்ம அடுத்த ப்ராஜெக்ட் கூட நியூ இயர் அண்டு பொங்கலுக்கு இங்கே என்ன பண்ணலாம், பண்ணலாமா? ஓகே, நீங்கள் மனது வைத்தால். களத்தில் இறங்க வேலை செய்ய நம்ம வாலிப பசங்க இருக்காங்க, நீங்கள் மனசு வச்சிங்கன்னா அடுத்து ஓமந்தூர் அரசு மருத்துவமனையில் கை கால் உடலுக்கு பிடிக்கப்பட்டவங்க, இல்லை ரொம்ப பெரிய வியாதியில் இருக்கிறவங்க, அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு என்ன பண்ணுவோம், நியூ இயர் அப்புறம் பொங்கலோட இந்த மாதிரி போடவே பெஷீட்டு அந்த மாதிரி பொருட்களை நம்ம கொடுப்போம். நன்றி. இதான் மவுண்ட் ரோடு. தொடர்ந்து பண்ணுறவங்க, நம்ம ரெக்கவரி கேன்ஸ் மேலே நம்பிக்கை இருக்கிறவங்க, தம்பிமார்கள் மேலே நம்பிக்கை இருக்கிறவங்க என்ன பண்ணுங்க, போடுங்க. இளைஞர்கள் நீங்கள் எல்லாரும் என்ன பண்ணுங்கள், இதே மாதிரி நீங்கள் அவங்கவுங்க தெருக்குள்ளே அவங்கவுங்க வீட்டு பக்கத்தில் இளைஞர்கள் சேர்ந்து பண்ணுங்கள், சரிங்களா? இந்த உலகத்தில் ஒருத்தங்க நம்ம கிட்ட அழறதோ இல்ல கஷ்டத்தை சொல்றதோ நாம அதை தீர்த்து வைப்போங்கிறதுக்காக இல்ல, யாராவது அவங்க கையை பிடிச்சு நான் இருக்கேன் நீ பயப்படாதான்னு ஒரு வார்த்தை சொல்ல மாட்டாங்களான்னு. தெரிஞ்சவங்களுக்கு செய்யற உதவி நம்மளை மட்டும்தான் காப்பாத்தும், யாருனே தெரியாதவங்களுக்கு செய்யற உதவி நம்ம வம்சத்தையே காப்பாத்தும். நமக்கு மேல இருக்கிறவன் நம்மளை பார்த்துக்கோ. மத்தவங்களுக்கு ஒண்ணு பண்றப்போ ஒரு சந்தோஷம் ஒன்று வருது பாரு.